விருதுநகர் வந்தடைந்த அரிசி கொம்பன். தேனி மாவட்டத்தை கடந்த சில நாட்களாக அலறவிட்ட காட்டு யானையான அரிசி கொம்பன் தமிழக வனத்துறையோட பலகட்முயற்சிக்கு அப்புறமா ஒரு வழியா கடந்த ஜூன் 5ஆம் தேதி மயக்கூசி போடப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டது. சிறைபிடிச்ச அரிசி கொம்பன் யானையை திரும்பி இந்த பக்கமே வராத அளவுக்கு தூரத்தில் இருக்க திருநெல்வேலி களக்காடு வனப்பகுதிகளை கொண்டு போய் விட்டுலான்னு தீர்மானம் செஞ்ச தமிழக வனத்துறையினர் அதுக்காக ஒரு வாகனத்தை எடுத்து வந்து கும்கி யானைகள் உதவியோட அரை மயக்கத்தில் இருக்க இந்த அரிசி கொம்பன் யானையை அந்த வாகனத்தில் ஏற்றி புறப்பட்டாங்க. அப்படி தேனி மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட இந்த வாகனம் திருநெல்வேலி போறதுக்காக கடந்த ஜூன் 6ஆம் தேதி விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலை வந்தடைந்தது. சரியா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் எதிர இந்த வாகனம் கடந்து செல்லும் போது அங்கிருந்த மக்கள் வாகனத்துல அரை மயக்கத்துல இருந்த அரிசி கொம்பன் யானையை வியப்போட பார்த்தாங்க. வாகனமும் சற்றும் தாமதிக்காம அந்த இடத்தை விட்டு புறப்பட்டது.